உடல், பொருள், மூச்சு என தன்னிடம் இருப்பதையெல்லாம் ஆயுதமாக்கி போராடுபவன் போராளி. எழுத்து, பேச்சு என தன்னிடம் இருப்பதையெல்லாம் ஆயுதமாக்கி மாற்றத்திற்கு போராடும் சமூக போராளி. விளக்கில் இருக்கும் எண்ணெய் வெளிச்சமாகிறது. இவருக்கு இருக்கும் எண்ணங்கள் வெளிச்சம் தருகிறது. கடலில் மிதக்கும் பனிப்பாறையின் அளவாய் நம் கண்கள் காண்பது கொஞ்சம், கடலுக்குள்ளே அதன் அளவு நாம் எண்ணுவதை நெஞ்சு. அதே போலத்தான் தலைவர்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்று வருபவர் இவர். பெரும்பான்மையின் பக்கம் நிற்பது மனிதனின் இயல்பு. சிறுபான்மையாக இருக்கும் எளிய மனிதர்கள் பக்கம் நிற்பது தலைவனின் பண்பு. ஆம், இவர் தலைவர்தான். ஒரு தலைமுறையையே தன் பேச்சால் வழிநடத்தும் நல்ல தலைவன்.